ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம இந்த வீடியோவில் சில நாட்களில் வாழ்க்கையில் நம்ம ஒரு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்ணுறதை உணர்ந்துருப்போங்க. அதாவது வந்து வாழ்க்கையில் எதுவுமே சரியான டைரெக்ஷனில் போகலையே, நம்ம வாழ்க்கையை சரியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, நம்ம தான் வாழ்க்கையில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிப்போங்க. இந்த வீடியோவில் அந்த ஒரு தாட் அப்படிங்கிறது எப்பயும் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்தே தீரும். ஆனால் அந்த தாட் உண்மையானது இல்லை, அதை தாண்டி எப்படி வெளில வரணும் அப்படின்றதாங்க பேச போகிறோம். நான் ரீசெண்டாக படித்த ஒரு புத்தகத்தில் வந்து நவால் ரவிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலிகான் வேலி ஃபவுண்டர், இந்தியன் ஆரிஜின் இருக்கு, அமெரிக்காவில் செட்டிலான ஒரு சிலிகான் வேலி ஃபவுண்டர், அவருடைய புக்கை படிச்சிருந்தேன். அதில் வந்து அவர் எந்த கான்செப்ட் பேசியிருந்தாருன்னா, இன்ஃபினிட் கேம்ஸ் வெர்சஸ் ஃபைனைட் கேம்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் பேசியிருந்தாரு. இன்ஃபினிட் கேம்ஸ்னால் என்ன அப்படின்னா, வந்து எந்த ஒரு விளையாட்டுக்கு முடிவில்லையோ அந்த விளையாட்டுகளில் நம்ம இன்ஃபினிட் கேம்ஸ்னு சொல்லுவோம். எந்தெந்த விளையாட்டுக்கெல்லாம் ஒரு ஃபைனைட் எண்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஃபைனைட் கேம்ஸ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட்னு எடுத்து போகுது, டெஸ்ட் மேட்சாகவே இருந்தாலும் 5 நாளில் முடிஞ்சிடப்போகுது, இல்லை 20 ஓவரில் முடிஞ்சிடப்போகுது, இதெல்லாம் ஃபைனைட் கேம்ஸ். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் விளையாடுற இந்த சின்ன சின்ன விளையாட்டுகளை வச்சுட்டு இந்த வாழ்க்கையே வந்து ஒரு ஃபைனைட் கேம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஃபைனைட் கேம்னா என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையே அப்படின்றது வந்து ஒரு ஆரம்பம், ஒரு மிடில், ஒரு எண்டு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுனால, வாழ்க்கையில் ஒரு இடத்துல நீங்கள் தவறுகள் செஞ்சுட்டு இருந்தீங்க, அப்புறம் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் ஜெயிக்கிறது தான் அடுத்த வேலை. அப்படி இன் கேஸ் நான் ஜெயிக்கலைன்னா நான் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இப்போ யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைஞ்சதை நிறைய வாட்டி யோசிச்சு பார்க்குறோம், ஆனால் நிறைய வாட்டி வாழ்க்கையில் ஜெயிக்கவும் ஜெயிச்சிருப்போம். ஜெயிச்ச போதெல்லாம் நிஜமாகவே அது எவ்வளவு நாள் நமக்கு நீடிச்சுது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணுங்க. ஜெயிச்சதுனால எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ஜெயிச்சிருந்தாலும் சரி, அந்த மொமெண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எனர்ஜி பூஸ்டப்பாலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபீலிங்கில் இருக்கும்போது யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கத்திருப்பாங்க, இல்லாட்டா ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்திருக்கும், இல்லை வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி அப்படி நடந்ததுக்கப்புறமா என்ன ஃபீலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சே என்ன வாழ்க்கடா இது அப்படின்ட்டு ஒரு ஃபீலியர் வந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஈஸியாக மறக்கக்கூடிய நம்மால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தீய விஷயங்களும் மறக்க முடியறதில்லை அப்படிங்கிறது தான் ஒரு பிரச்சனையான விஷயம். அது மனிதனுக்கு இயல்பான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து லாஸ் அவாய்டன்ஸ்னு சொல்லுவோம், அதுதான் மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்க ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெட்டு வைக்கிறோன்னு வச்சுப்போமே, 100 ரூபா பெட்டு, நீங்கள் ஜெயிச்சா உங்களுக்கு 102 ரூபா கொடுப்பேன், தோத்துட்டா நீங்கள் எனக்கு 100 ரூபா கொடுக்கணும்னு வைப்போமே, அப்போ நீங்கள் அந்த பெட்டுக்கு ஒத்துப்பீங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. டேனியல் கானமென்ற சைக்காலஜிஸ்ட், பிஹேவியர் எக்கனாமிக்ஸ் பற்றிலாம் நிறைய எழுதின சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, அட்லீஸ்ட் டபுள் த டைம்ஸ் ஆஃப் ரிவார்டு இருந்தால் தான் யாருமே வந்து எந்த ஒரு பெட்டுக்குமே ஒத்துப்பாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், ஹெட்டு வந்ததுன்னா எனக்கு 100 ரூபா, டெயில் வந்ததுன்னா உங்களுக்கு 200 ரூபான்னு வச்சுப்போமே, நீங்கள் எனக்கு 100 ரூபா கொடுக்கணும், நீங்கள் தோத்தா அப்படி நீங்கள் ஜெயிச்சா நான் உங்களுக்கு 200 ரூபா கொடுக்கணும்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் வந்து மனிதர்கள் வந்து அந்த பெட்டுக்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் டேனியல் கானமென். ஸோ அந்த லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிறதும், வாழ்க்கையிலே தீமையான விஷயங்களை விட்டு ஓடுறதும், தீமையான விஷயங்கள் நம்மளை தாக்கும் பொழுது வந்து அந்த நினைவுகள் வாழ்க்கையில் ரொம்ப நாளுக்கு இருக்கிறதும் ஒரு சகஜமான விஷயம்தான். ஆனால் இது சகஜமான விஷயம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாக தான், அது கூட சேர்த்து இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு ஃபைனைட் கேம் கிடையாது, ஒரு இன்ஃபினைட் கேம் அப்படின்றது புரிஞ்சுக்கிறது மூலமாக தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கே புத்துணர்ச்சி ஓட்டிக்க முடியும், திருப்பி நம்மளையும் மோட்டிவேட் பண்ணிக்க முடியும். இந்த ரேஸில் நான் தோத்துட்டேன், ஆனால் வாழ்க்கைன்ற ரேஸில் இன்னும் அடுத்தடுத்த ரேஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, இதில் தோத்தா பரவாயில்ல, இதை படிப்பினைகளை வச்சு நான் அடுத்த ரேஸில் ஓடிக்கிறேன் அப்படின்றது எண்ணமாக இருக்கும். இன்னொன்று, அந்த ரேஸில் ஜெயிச்சிட்டோன்னா எல்லாத்தையும் நான் தாண்டி ஜெயிச்சிட்டேன், எனக்கு இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கைன்றது கண்டினியூஸ் ரேஸ், அதில் தோப்போம் ஜெயிப்போம், அதில் இருக்க நடுவில் இருக்க இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறது, அந்த கோலுக்கு நான் ஓடும்பொழுது இருக்கிற விஷயங்களை நான் என்ஜாய் பண்ணுறது, அந்த விஷயங்கள் தான் என்னோடய வாழ்க்கையே சுவையாக மாற்றும் அப்படின்றது புரிஞ்சுக்கிறது தான் இன்னும் ரொம்ப அவசியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த கோல் ஓரியன்டாக பயங்கரமாக மடத்தனமாக ஓடுவாங்க, ஓடி முடித்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஐயோ வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேனே, வாழ்க்கையில் வாழ வேண்டிய தருணங்களை மிஸ் பண்ணிட்டேனே, சின்ன சின்ன சந்தோஷங்களை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும். அதனால தான் இந்த வாழ்க்கையில் ஃபெயிலியரு வின்னரு அப்படின்ற அந்த கான்செப்டை தூக்கி போட்டு இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு நம்ம மேலே இந்த விஷயத்தை திணிக்கணும்னு நினச்சாலும் சரி, அந்த விஷயத்தை ஃபெயிலியரு வின்னரு அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையை வாழ்வது தான் உண்மையான வின்னிங் அப்படின்ற அந்த ஃபேஸுக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தையும் ஒரு விஷயத்தையும் ஒரு ப்ராசஸாக பார்க்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயங்களில் இருக்க சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை வில் பி மோர் ஃப்ரூட்ஃபுல் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இன்றைக்கி நீங்கள் டவுனாக இருக்கீங்க, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஃபீலிங்கில் இருந்தீங்க அப்படின்னா,
இட்ஸ் ஓகே, அது மாதிரி ஃபீல் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் இதனுடைய இதுதான் வாழ்க்கையோட முடிவு அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய பலமான எதிர்காலம் இருக்குது. பலமான எதிர்காலம்னா பெரிய பணத்தோட பெரிய பங்களாவோட அப்படின்றதுலாம் இல்லை. வாழ்க்கையில் வாழப்போகிற ஒவ்வொரு தருணமுமே, சின்ன சின்ன விஷயங்களை அனுபவிக்கிற ஒவ்வொரு தருணமே உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்க போதுன்ற நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த ப்ராசஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் இது பேசுகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறது லைக் பண்ணுங்கள், இது யார் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி தம்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.